ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் போட்டுக்கும். நம்ம எலுமிச்சை மலை சாதத்துக்குலாம் என்ன பண்ணுவோம், கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலப்பருப்பு, ஜீரகம், இஞ்சி அதெல்லாம் போடும்ல, அதெல்லாம் இதில் எதுவுமே கிடையாது. ஒரு பாத்திரம் நல்லெண்ணெய் போடுங்க. நல்லெண்ணெய் போட்டதுக்கப்புறம் ஜீரகம் சும்மா ரெண்டே ரெண்டு தெரியக்கூடாது, அந்த தாளிப்பு மட்டும் அந்த வாசனை மட்டும் வரணும், அந்த லெவலில் போட்டுங்க. இஞ்சி வந்து எவ்வளோதுக்கு எவ்வளோ நைஸாக கட் பண்ண முடியுமோ அதை கட் பண்ணி போட்டுங்க, இல்லைன்னா அரைச்சி கூட போட்டுங்க. இதெல்லாம் எண்ணெயில் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். ஒரே ஒரு பச்சை மிளகா இல்லைன்னா அரை பச்சை மிளகா போட்டால் கூட போதும், அது இதில் போட்டு வதக்கிடுங்க இஞ்சிலாம் போட்டதுக்கப்புறம். அதுக்கப்புறமா கருவேப்பிலை, இதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, திராட்சை, அதுக்கப்புறம் டியூட்டி ஃப்ரூட்டின்னு சொல்லுவாங்களே அது கூட போட்டுக்கலாம். இதில் இதிலே ஜஸ்ட் வதங்கினாவே போதும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா எலுமிச்சம்பழம் ஜூஸ் இருக்குல்ல, ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு ஜூஸை நல்லா புளிஞ்சு எடுத்துட்டு அதுவும் போட்டுங்க. கொஞ்சமாக சர்க்கரை, இதெல்லாம் ஒரு அரை கிளாஸ் தண்ணியும் ஊற்றிட்டு இதெல்லாம் அது இதிலே நல்லா மசாலா நல்லா வதங்கிடும். அதுக்கப்புறமா ஆற வச்சுருங்க, அதுக்கிட்டையும் அது திக்காகிடும். ஆற வச்சதுக்கப்புறம் சாதத்தை நம்ம வடிச்சிட்டு தானே இதை மிக்ஸ் பண்ணுவோம், அதேமாரி மிக்ஸ் பண்ணி கொடுங்க. உப்பு பார்த்துங்க, குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.